மகாபாரதம் 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 பூமியில் தர்மம் நிலைக்க புவியில் அன்பு தழைக்க அவனியில் அதர்மம் மகள ஆண்டவன் வந்தான் அகமகிழ மகாபாரதம் 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 பாண்டவர் துன்பம் போக்க பாஞ்சாலி மானம் காக்க பாலே வியந்து பார்க்க பரந்தாமன் வந்தான் வழி தீர்க்க மகாபாரதம் 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 மகாபாரதம். ஆனந்த சந்திரிகையின் அன்பான வாசகர்களுக்கு வணக்கம். இந்த மகாபாரத தொடரை வாசிப்பது உங்கள் வீணா ஹரிஹர். கடந்த அத்தியாயத்தில் பாண்டவர்களின் தாயான குந்தி தேவி கர்ணனை பார்த்து தான் தான் அவன் தாய் என்று உண்மையை விளக்கி பாண்டவர்கள் பக்கம் சேர்ந்து போர் புரியும்படி கேட்க, கடமையை காட்டிலும் நன்றிதான் பெரிது என்று சொல்லி அர்ஜுனனை மட்டும் எதிர்த்து போர் புரிவதாகவும் மற்ற நால்வர் என்ன செய்தாலும் அவர்களை கொல்ல மாட்டேன் என்று வாக்களித்தான்னு கேட்டோம். இந்த அத்தியாயத்துல மேல என்ன சுவாரஸ்யம் நடக்க இருக்கு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? வாங்க படிக்கலாம். அத்தியாயம் 51. பாண்டவ கௌரவ சேனாதிபதிகள். கோவிந்தன் உபப்பிலாவியம் வந்து சேர்ந்தான். உண்மையையும் அனைவரின் நன்மையையும் எடுத்து சொன்னேன். ஒரு பயனும் இல்லை. சபையிலுள்ள மூத்த பெரியோர்கள் அனைவரும் எடுத்து சொன்ன பிறகும் மூர்கனான துரியோதனன் புறக்கணித்து விட்டான். இனி யுத்தத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகள் தாமதமின்றி நடைபெற வேண்டும். குருக்ஷேத்திரம் பெரும் பலிக்கு காத்திருக்கிறது என்றான். மகாவீரர்களே, இனி சமாதான ஆசை இல்லை. நம்முடைய சேனையை அணிவகுப்பீராக என்று தருமன் தன் தம்பிகளுக்கு கட்டளையிட்டான். சேனையை 7 பாகமாக பிரித்து அவற்றிற்கு முறையே துருபதன், விராடன், திருஷ்டத்யும்னன், சிகண்டி, சாத்தியகி, சேதிதானன், பீமசேனன் என 7 நாயகர்களை அமைத்தார்கள். பாண்டவ சேனாதிபதியாக யாரை அபிஷேகம் செய்வது என்று ஆலோசித்தார்கள். சகாதேவா, இந்த 7 பேர்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்து சேனாதிபதியாக்க வேண்டும். நெருப்பை போல பகைவர்களை எரிக்கும் பீஷ்மரை தாக்கக்கூடியவனும் எல்லா சேனைகளையும் சந்திப்பதற்கு தக்கபடி நடத்த வல்லவனுமாகிய ஒருவன் நமக்கு சேனாதிபதியாக இருக்க வேண்டும். உன்னுடைய அபிப்பிராயத்தில் இதற்கு யார் தகுந்தவர் என்று தருமன் முதலில் சகாதேவனை கேட்டான். அபிப்பிராயங்களை அறிவதற்கு இளையவர்களை முதலில் கேட்டு அதன் பிறகே பெரியோர்களையும் மூத்தவர்களையும் கேட்பது பழமையான வழக்கம். இளைஞர்களிடம் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் வளர்ப்பதற்கு இதுவே சரியான கிரமம். முதலில் பெரியோர்களை கேட்டால் அதன் பின் மற்றவர்களுக்கு சுதந்திரமாக எதையும் சொல்ல இயலாது. அந்நியாதவாசத்தில் எந்த ராஜாவை அடுத்திருந்தோமோ, எவருடைய நிழலில் நின்று நாம் மறுபடியும் நாம் நம்முடைய பாகத்தை கேட்கிறோமோ, அந்த விராட ராஜாவையே சேனாதிபதியாக அபிஷேகம் செய்யலாம் என்றான் சகாதேவன். நகுலனை கேட்க, வயதிலும் அறிவிலும் தைரியத்திலும் குலத்திலும் பலத்திலும் சிறந்தவரான துருபத ராஜாவை சேனாதிபதியாக்குவது உசித்தம். பரத்வாஜரிடமிருந்து அஸ்திரங்களை கற்றவரும் துரோணரை எதிர்க்க காத்திருப்பவரும் திரௌபதியின் பிதாவும் நமக்கெல்லாம் பிதா போல இருந்து ஆதரிப்பவருமாகிய துருபதரை நமக்கு சேனாதிபதியாக அபிஷேகம் செய்யலாம் என்றான். பிறகு தருமன் அர்ஜுனனிடம் அவனுடைய அபிப்பிராயத்தை கேட்க, இந்திரியங்களை வென்றவரும் துரோணருடைய முடிவிற்கென்றே தோன்றிய வீரருமான திருஷ்டத்யும்னன் நம்முடைய சேனாதிபதி பதவிக்கு தகுந்தவர் என்பது என்னுடைய அபிப்பிராயம் என்றான். பிறகு பீமன் அரசே, அர்ஜுனன் சொல்வது சரியே, ஆயினும் பீஷ்மருடைய வதத்திற்கென்றே உண்டானவன் சிகண்டி என்று ரிஷிகளும் பெரியோர்களும் சொல்கிறார்கள். அந்த வீரனை படைத்தளபதியாக நியமிப்பதே என் யோசனை என்றான். எல்லாவற்றையும் கேட்ட தருமன் கிருஷ்ணனை பார்த்து, கேசவனுடைய யோசனை என்ன என்று கேட்டான்.
கிருஷ்ணன் இவர்கள் சொல்லிய யாவருமே தலைமை பதவிக்கு தகுந்தவர்கள். எல்லோருமே துரியோதனனின் படைக்கு பயத்தை உண்டாக்கக்கூடியவர்கள். ஆயினும் அர்ஜுனன் சொன்னதை நான் ஆதரிக்கின்றேன் என்றான். அதன்படி சுயம்வரத்தில் திரௌபதியை அர்ஜுனனுக்கு கையை பிடித்து தந்தவனும் பாஞ்சாலியைக்கு அரச சபையில் செய்யப்பட்ட கொடுமையை எண்ணி எண்ணி அதற்கு பழி தீர்க்கும் காலம் எப்போது வரும் என்று காத்திருப்பவனுமாகிய துருபத ராஜாவின் வீரகுமாரன் திருஷ்டத்யுமனனை பாண்டவ சேனைக்கு படை தளபதியாக அபிஷேகம் செய்தார்கள். வீரர்கள் செய்த சிம்ம நாதங்களுடன் பாண்டவ சேனை குருக்ஷேத்திரம் புகுந்தது. அதே சமயத்தில் ஹஸ்தினாபுரத்தில் கௌரவர்களின் சேனாதிபதியாக வயதிலும் போர் அனுபவத்திலும் முதியவரான பீஷ்மர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். துரியோதனன் அவரை வணங்கி, தேவர்களை கார்த்திகேயன் தலைமை வகித்து நடத்தியவாறு பிதாமகர் எங்களுக்கு நாயகராயிருந்து வெற்றியையும் புகழையும் பெறுவீராக. ரிஷபத்தின் பின் கன்றுகள் செல்வது போல நாங்கள் பிதாமகரின் பின் செல்லுவோம் என்றான். அப்படியே ஆகுக என்றார் பீஷ்மர். ஆனால் என்னுடைய ஒரு நிச்சயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். திருதராஷ்டிரனுக்கு குமாரர்களான நீங்கள் எப்படியோ, அப்படியே எனக்கு பாண்டுவின் புத்திரர்களும். உங்களுக்கு நான் செய்து கொடுத்த சத்தியத்தின்படி யுத்தத்தை நடத்தி என் கடமையை செய்வேன். நாள்தோறும் யுத்தத்தில் பல்லாயிரக்கணக்கான போர் வீரர்கள் என் பாணங்களுக்கு இரையாவார்கள். ஆயினும் பாண்டு புத்திரர்களை நான் கொல்ல முடியாது. இந்த யுத்தம் என் தர்மத்தை பெற்றதன்று. பாண்டவர்களை நானாக கொல்லாமல் என் கடமைகளை எல்லாம் செய்வேன். மற்றொரு விஷயம், உங்களுக்கு பிரியமான கர்ணன் எப்போதும் என் யோசனைகளை எதிர்ப்பவனாகவே இருக்கிறான். அவனை தலைமையில் வைத்து யுத்தத்தை முதலில் நடத்தலாம். அதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை என்றார். அதற்கு கர்ணன், பீஷ்மர் உயிரோடு இருக்கும் வரையில் நான் போரில் இருந்து விலகி நிற்பேன். அவருடைய வீழ்ச்சிக்கு பிறகே நான் வருவேன். அப்போது அர்ஜுனனை எதிர்த்து அவனை வீழ்த்துவேன் என்று அகம்பாவத்தால் பீடிக்கப்பட்ட கர்ணன் பிடிவாதமாக சொன்னான். பல நல்ல குணங்களை கொண்டவர்கள் கூட தன்னுடன் இணையான திறமைசாலிகளிடம் போட்டியும் பொறாமையும் கொள்வது அன்றே நடந்துள்ளது. இன்றும் அலுவலகங்களிலும் மற்ற அமைப்புகளிலும் சமானஸ்தர்களிடம் இத்தகைய போட்டியும் பொறாமையும் நிலவுவதை காண்கிறோம். ஒரே அணியில் உள்ளவர்களின் கருத்து வேறுபாடுகளும் கொள்கை வேறுபாடுகளும் அவர்களை இணைத்து செயல்பட விடாமல் தடுப்பது அந்த அணிக்கே பலவீனமாக அமைந்துவிடும். இது ஒரு குழுவில் உறுப்பினராக உள்ள ஒவ்வொருவரும் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டிய செய்தி. துரியோதனன் பீஷ்மர் சொன்ன நிபந்தனைகளை ஒப்புக்கொண்டு அவரை சேனாதிபதியாக அபிஷேகம் செய்தான். பிதாமகர் தலைமையில் கௌரவ சேனை பெரும் ஆரவாரத்துடன் குருக்ஷேத்திரம் புகுந்தது. இந்த அத்தியாயத்தோட நிறைவுக்கு வந்துட்டோம். பாண்டவ கௌரவ சேனைகள் எப்படி போருக்கு தயாராகிறார்கள்னு இந்த அத்தியாயத்துல பார்த்தோம். மேல நடக்க இருக்கும் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க காத்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீணா ஹரிஹர். அவர் ஒழிய சாகசம் புரிந்தான் கண்ணன் சரித்திரம் படைத்தான் கார்வண்ணன். மகாபாரதம் 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 மகாபாரதம். ராதே கண்டான் உளகுளிர கீதை சொன்னான் புலனுணர கோபியர் கூட்டம் புடை சூழ கோவிந்தன் வந்தான் அருள்பால கோவிந்தன் வந்தான் அருள்பால.